இந்த சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூப்பர் ஆப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கிட்ட ஒரு 50,000 என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆப் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட மட்டும் ரெஸ்ப் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா, அதுக்கு நாங்கள் ஒரு TCSக்கோ ஒரு இன்ஃபோசிஸ்க்கோ ஒரு அல்டிவேப் டெக்னாலஜிக்கோ என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? உங்கள் லவ்வரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க? சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும், அவங்க பிஸ்னஸை சூப்பராக ஸ்கேல் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். அவதார் லைனர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்குபேஷன் சென்டர்ல இருக்கும். சோ இன்குபேஷன் சென்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நானும் எனக்கும் அதே யோசனை தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன் இன்குபேஷன் தான் என்னன்னு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா குழந்தை வந்து பிறந்த உடனே இன்குபேஷன் சென்டர்ல தான் வைப்பாங்களாம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே தான் கண்டுபிடிப்பாங்களாம். அதெல்லாம் என்ன வைக்காம வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் எப்படி நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் நைஸ். ஓகே, இப்போ ஐடினாலே வெறுமனே வந்து இன்ஃபோசிஸ் அதுக்கப்புறம் வந்து TCS மாதிரியான கம்பெனிஸ் தான் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் தான் ஐடி பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானுமே எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது, வெறும் 20 பேர் கொண்ட ஒரு குழுவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு டீம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓனர் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த 20 பேர் கொண்ட குழுவை வச்சு எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனி அவங்க நடத்துறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி நான் பேசுறதுக்கு தான் மிஸ்டர் ஹரிசங்கரை வந்து நாங்க இன்வைட் பண்றோம். வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இவர் தான் மிஸ்டர் ஹரிசங்கர். நமஸ்கார். அல்டிவேப் டெக்னாலஜிஸ் எல்லா கம்பெனிக்குமே வந்து ஒரு துவக்க புள்ளின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். உங்களுடைய இந்த நிறுவனத்துக்கான துவக்க புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யார சொல்வீங்க? எனக்கு வந்துட்டு நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து எனக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எனக்கு அதை பண்ண போகிறோன்ற ஒரு ஆசை இருந்துச்சு, பட் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. அப்போல்லாம் குட்டி குட்டியாக நிறைய நான் எலக்ட்ரிக்கல் லைனில் இருந்தேன். ஸோ அதனால் குட்டி குட்டியாக மாம்பழம் ப்ராஜெக்ட்ஸ், நான் வெஸ்ட் மாம்பழம்ல இருக்கேன். ஸோ அதனால் ஓகே, ஸோ அந்த மாதிரி சும்மா இப்போ ஒரு விளாட்டுத்தனமாக மாம்பழம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் அந்த மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒன்று சும்மா ஜாலிக்கு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போலேருந்து பண்ணுறப்போ காலேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரிக்கல் லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு சுத்தமாக ஐடியாவே இல்லை, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்போது தென் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ வந்துட்டு சிஎஸ்சியில் இருந்தாங்க. இல்லை இல்லை, நான் காலேஜில் சொல்கிறேன். அவங்க வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக நிறைய படிக்க ஆரம்பித்தேன். உங்கள் லவ்வர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைமில் தான் ஆரம்பித்தோம். பட் அது வந்துட்டு இவென்ச்சுவலி அது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களோட லவ் ஜெர்னியே பார்த்தீங்கன்னா வெளியில் சுற்றுறதுன்ற மாதிரி இருக்காது. நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஓரியன்டாக தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்போம். நான் அவங்க ஆத்தில் போய் மீட் பண்ணுவேன், இல்லை அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து மீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக. வந்து உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து எங்கேயோ போய்ட்டு லவ் பண்ணுறாங்கன்னு நினச்சா அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அது. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டு பேருக்கு டேஸ்ட் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த செக்மெண்ட்டில் சரி நம்ம ஏன் இது சீரியஸாக எடுத்து பண்ணக்கூடாது, அது இது ஒரு தாட் ரொம்ப டைல்யூட்டடாக இருந்துச்சு. பட் 2013, 2014, 2015, 2016 வரப்போ வந்துட்டு எங்களுக்கு ஒரு சீரியஸான ஒரு தாட் அதில் வர ஆரம்பிச்சிது. 2018 சரி ஓகே இப்போ நம்ம பண்ணுறது ஒரு ரைட்டான டைமுன்ற மாதிரி ஒரு சேச்சுரேட்டடான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்போ தான் நாங்கள் ப்ரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் பண்ணோம். சரி, ஏன் அல்டிவெப் டெக்னாலஜி, வை தட் நேம் அல்டிவெப்? ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபேன்சி ரீசன்லாம் இல்லை. நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் வீட்டில் கேட்குறப்போ வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம், அது ஃபஸ்ட் அப்போ வந்துட்டு டொமைன் வாங்குறது தான் ஒரு கிரேஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நாங்கள் கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ண 2012 அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் பார்க்குறப்போ அல்டிவெப் இண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருந்தோம். அல்டிவெப்னு ஏன் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வீட்லேயுமே வந்துட்டு அல்டிமேட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே அல்டி அப்படின்ற ஒரு இது. எங்களுக்கு வந்துட்டு வெப்பில் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால சரி வெப்பில் இருந்ததுக்கு அல்டிவெப் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றணும். இப்போ ஒரு ஸ்விக்கி இல்லைன்னா ஒரு சொமேட்டோ மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கான்னு நினைக்கிறார், ஒரு ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனிக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் வருது, இப்போ ஆடோ சார் இந்த மாதிரி எங்களுக்கு வேணும். இப்போ வந்து உங்களுடைய ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து உருவாக்கி தரத்துக்கு, ஒரு 20 பேர் கொண்டு குழுவோட எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து இப்போ காட்ட போகிறீங்க? ஃபஸ்ட்டு கால் பண்ணி என்ன எதுன்றது கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நானும் என் கோஃபவுண்டரும் அவங்களை டேரெக்டாக விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணிவிட்டு அவங்களோட நீட்ஸ் என்னன்றது தெரிஞ்சுப்போம். ஸோ இது ஒரு 2 கால் இல்லை 3 கால் நடக்கும். அவங்க மீட்டிங் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, ஆமாம் ஸ்ட்ரைட்டாக அவங்க ஆஃபீஸ்க்கே போவோம், இல்லை அவங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வருவாங்க, எதிர்வே அது.
சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் சென்னையாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் அது. அதுக்கப்புறமா இவங்க தான் எங்களோட பிஏ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, இவங்க பேர் தீபிகா அப்படின்ட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட பிஸ்னஸ் என்னன்றது புரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண போகிறாங்கன்னா என்ன மாதிரி ஃபுட் டெலிவரி, மெட்ரோ ஜோனா நான் மெட்ரோவா, ஸோ அதை பற்றி ஒரு 360 டிகிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இவர் வந்துட்டு பார்கோ அப்படின்ட்டு, இவர் எங்களோட சிடிஓ. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா எங்களோட டெக்ஸ்டாக் வந்து என்னவா இருக்கணும், இப்போ இந்த ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸுக்கு இந்த ஆடியன்ஸ் லெவலுக்கு என்னவா இருக்கணும். ஸோ இப்போது வெப்பில் இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களா, மொபைல் ஆப் எதிர்பார்ப்பாங்களா, மொபைலே வந்துட்டு iOS யூசர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, ஆண்ட்ராய்டு எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி ஒரு பேஸ் லைன்க்கு வரும், ஓகே இது பண்ணால் இது பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் ஆகும். அதுக்கப்புறம் இது எங்களோட டெவலப்மெண்ட் டீமு. ஸோ இப்போ இது வந்து சென்னையில் இருக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கு மற்றவங்க பெங்களூரில் சில பேர் இருக்காங்க, ஹைதராபாத்தில் இருக்காங்க, டவுன் சவுத்து கன்னியாகுமரி சைடில் சில பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ரிமோட்டில் நாங்கள் கனெக்ட் பண்ணுவோம். நாங்கள் எங்களுக்கு ஃபுல்லாகவே மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம், ஸோ நாங்கள் டீம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு எங்களோட டெவ் இது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்கக்கிட்டேருந்து அந்த பிஏ கிட்டேருந்து வர இன்புட்டை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ ஒரு டெக்னாலஜி ஸ்டாக்கை கொடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஹெண்டு பேக் ஹெண்டு பிரிஞ்சிடும். அதில் வந்து ஃப்ரண்ட் ஹெண்ட் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, பேக் ஹெண்ட் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஆமாம், அது வெப்சைட்டுன்ற ஒரு அப்ளிகேஷன் உருவாகுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் டீம் அங்கே இருப்பாங்க. ஸோ டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க டெவலப் ஆனது எல்லாமே பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பக் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது டெஸ்டிங் டீமோட என்னென்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கண்டுபிடிச்சிடணும். ஸோ அப்போ தான் கஸ்டமருக்கு வந்து சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ இவங்க இது எல்லாமே டெவலப் பண்ணி எல்லாமே முடிச்சு, இப்போ சப்போஸ் ஏதோ பக் இருக்குன்னா திருப்பி இவங்ககிட்ட வந்துடும். இப்போ அது வந்து பக்னு சொல்லுவாங்க. ஸோ பக் வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து எதனால வந்திருக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ண யூஸ்வலாக வந்துட்டு பக்ஸ் வரும், இவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க, திருப்பி பக் அந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா அது குவாலிட்டி நல்லா என்ஹான்ஸ் ஆகிடும். இதில் இதுக்கப்புறமா ஒரு ப்ராப்ளம் வரது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சில எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் இருக்கும். அதுதான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா குளோபல் சர்வீசஸ்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்துட்டு எங்களுக்கு ஹைதராபாத் அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கால் வருது, இது மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா மோஸ்ட்லி இமெயில் இல்லை டிக்கெட்டாக வரும். டிக்கெட்டை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பிஏ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கோ இல்லை இவங்களுக்கோ. ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னு டீப்பாக தெரியலனா டெஸ்டிங் டீம் அதை திருப்பி டெஸ்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிப்பாங்க. இவங்க வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டெவலப்மெண்ட் டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் போயிட்டே இருக்கும். எங்களுக்கு ஒரு 60 டே ரன்வே மாதிரி நாங்கள் கொடுப்போம். நாங்கள் எல்லாமே டெலிவரி பண்ணுறோம். ப்ராசஸுமே 3 மாதத்தில் முடிஞ்சிடும். இல்லை இது டிபெண்ட்ஸ். சில பெரிய ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா 1 வருஷம்கிட்ட போகும். சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் இப்போ ஸ்விக்கி மாதிரி ஒரு ஸ்விக்கி ஸ்கேலுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். பட் அந்த மாதிரி ஒரு குட்டி MVP பண்ணுறோன்னா ஒரு 2-3 weeks 1 மந்த்துக்குள்ளே அது நம்ம முடிஞ்சிடலாம். ஆமாம், அப்போ ரேஷியோவில் இருக்கீங்களா மென் உமன்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போதைக்கு 60-40 ரேஷியோ, உமன் வந்து 60% அண்ட் 40% ஆஃப் மென் ஆக்சுவல் உமன் சென்ட்ரிக் கம்பெனியா. நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறது வந்துட்டு உமன் ஹூ ஆர் இன் கரியர் பிரேக். ஸோ அவங்க கரியர் பிரேக் முடிச்சுட்டு பாப்பா பிறந்திருக்கும், கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தே வாண்ட் டு கம் பேக்ன்ற போது டக் ஒரு நல்ல ஒரு பிரேக் இருக்கும். 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் தே அவங்க டெக்னாலஜி இதுலேயே வந்துட்டு நல்ல பிரேக் இருக்கும். அவங்களுக்கு திரும்ப ரிவைவ் ஆகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வி வாண்ட் டு அட்ரஸ் தட். ஓகே, ஸோ நம்ம ட்ரைனிங் கொடுப்பீங்க? ஆமாம், இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன டெக்னாலஜி ரன் ஆகிட்ருக்கோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்கோ அதுக்கான ட்ரைனிங்கும் கொடுப்போம். அதில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். லைக் ரியல் டைம் இது ஒரு ரெகுலராக ட்ரைனிங் இல்லாமல் ரியல் டைம் ட்ரைனிங் கொடுத்துட்டு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் தே வில் ஒர்க். ஸோ அவங்க ரெண்டு அதுக்கப்புறம் தே கேன் சூஸ் தே கரியர். ஈதர் தே கேன் ஒர்க் அண்ட் ட்ராவல் அலாங் வித் அஸ், ஆர் இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்விட்ச் மேக் அ ஸ்விட்ச் வி ஆல்சோ ப்ரொவைட் தம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் இந்த காணொலியில். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்க. ஸோ இதுதான் எங்களோட சைட்டு. நாங்கள் வந்துட்டு மெயினாக சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனி நாங்கள். ஸோ சர்வீஸ்க்குள்ளேயே நாங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்ஸையும் எடுத்துகிட்டு வருவோம், பட் மெஜாரிட்டிலேயே எங்களுக்கு சர்வீஸ் தான் எங்களோட ஸ்கோப்பு. ஸோ சர்வீசஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் கீழே நாங்கள் 3 வெர்டிக்கல் வச்சுருக்கோம். ஐடி கன்சல்டேஷன், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, குளோபல் சர்வீஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குன்னா அவங்களோட ப்ரைமரி கோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸோட ப்ரைமரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாக தான் ஒர்க் ஆகும்.
ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள் சர்வீஸ்க்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள். நாட் வெரி ரிலவெண்ட் பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இப்போ அந்த மாதிரி ஒருத்தங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறப்போ நாங்கள் வந்து இந்த ஐடி கன்சல்டேஷன் கீழே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு தேவையா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ஐடி நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறப்போ கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுவாங்க. அப்போ என்னென்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ முக்காசு டைமில் என்னன்னா, அதெல்லாம் தேவையப்படாது. சிம்பிளாக அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும், அவங்க பிஸ்னஸை சூப்பராக ஸ்கேல் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் ஐடி கன்சல்டேஷன் ஒரு விங் வச்சுருப்போம். செகண்ட் பார்த்திங்கன்னா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு, இப்போ இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு, ஓகே இப்போ இவங்களுக்கு இது பண்ணியாச்சுன்னா, நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு என்ன டெக் ஸ்டாக் நம்ம எடுக்கிறது, இதை வச்சு நம்ம உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். இது இது அனலைஸ் பண்ணி டெவலப் பண்ணி டெலிவர் பண்ணுறது எல்லாமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு ஒரு சர்வீஸ் கீழே வந்துடும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இப்போ குளோபல் சர்வீஸ் டெஸ்க்னு ஒரு தேர்ட் கேட்டகரி. இதில் என்னென்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் ஃபுல்லாக டெவலப் பண்ணி வெளில போயிடுது. இப்போ இங்கே போனதுக்கப்புறமா அதில் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஓனர் யாரோ, இப்போ நீங்கள் தான் இப்போ பிஸ்னஸ் ஓனர்னா, உங்களுக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி இது ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உங்களோட மெயின் பிஸ்னஸும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நாங்கள் டெடிக்கேட்டாக ஒரு சேனல் வச்சிருப்போம். ஸோ இப்போ கார்பரேட்டில் என்னென்னா, இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா சப்போர்ட் ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட யூசர்ஸ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கறதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டலில் கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு வந்து டிக்கெட்டாக, அதை நாங்கள் டிக்கெட்னு சொல்லுவோம், அது ஒரு இன்சிடென்ட்டாக எங்களுக்கு வரும். எங்களோட அங்கே இருக்கிற டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இதுதான் நடந்திருக்குன்னா, ஏன் நடந்திருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு, ஒரு குயிக்கான டைமில், இப்போது ஹை ப்ரையாரிட்டினா ஒரு 3 hours அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் மீடியம் ப்ரையாரிட்டினா ஒரு 1-2 days அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி பிஸ்னஸ்க்கு டிஸ்ட்ரப்ஷன் மினிமமாக இருக்கிறது நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்துட்டு இந்த சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூப்பர் ஆப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எங்களோட ஹிஸ்ட்ரியில் நாங்கள் என்னென்ன கிளைண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோன்றது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இது எல்லாத்துக்கும் ஜென்ரிக்காக ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணலான்றது. ஸோ இங்கே இருக்கிற பேர் எல்லாமே கொஞ்சம் கஸ்டமைசபிள். இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இது வந்து டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்மா? இல்லை, இது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் சூட்டபிள் ஃபார் ஆல் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி. ஓகே, இது வந்து ஒரு டெமோ வெர்ஷனா வச்சிருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு செல்லிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுனா இந்த இடத்துல கிரியேட் ஆர்டர்ஸ்னு பேர் மாறிடும். இது வரைக்கும் வந்த ஆர்டர்ஸ் வியூ ஆர்டர்ஸ்ன்ற மாதிரி பேர் மாறிடும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் நமக்கு வந்திருக்கும் அந்த ஆர்டர்ஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல தெரியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இது வந்து பக்கா இல்லை இது என்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த டெக்னாலஜி இந்த குளோபல் சர்வீஸ் டெஸ்க்னு சொன்னேன். ஸோ இப்போ யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஏதோ ஒரு ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க, அந்த பக் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகிக்கும். இப்போ நானே இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நானே இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ரிப்போர்ட்ன்ற பேருக்கில் என் பேர் இங்கே வந்திருக்கு, இது யாருக்குமே நான் அசைன் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இதோட டீட்டெயில்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணால் இது எப்படி இதோட சம்மரி வரும் இதெல்லாமே நமக்கு இங்கே தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு கிளையண்ட் வந்து, இப்போ ஒரு கிளையண்ட் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு இந்த சென் சூப்பர் ஆப் மாதிரி எனக்கு ஒரு ஆப் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து எவ்வளோ டியூரேஷன் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துருவீங்க? இது ஒரு காமனான ஃபன்னியான ஃப்ரேஸ், வென் டு யூ வாண்ட் டெலிவரினா, ஐ வாண்ட் இட் எஸ்டர்டே அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஸோ இன்னைக்கு கால் பண்ணிட்டு அவன் எப்போ வேணும் கேட்டால் நான் 1 hourல் கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ 1 hourல் பண்ணுறது ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. பட் யூஸ்வலாக நம்ம கம்பேரிசனுக்கு பார்க்குறது எப்படின்னா, இப்போ ஒரு ஐடி கம்பெனி மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும். அதில் ப்ரிடாமினாக பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா ஹைப்ரிட் அஜைல்னு ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறோம். அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதில் அத்தியாவசியமாக எது இருந்தால் உங்களால் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமோ அதை வந்து நாங்கள் ஒரு 1-2 weeks டைம் லைன் கூட நாங்கள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டெலிவரி அது கொடுத்துருவோம். நீங்கள் அங்கேயிருந்து உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு விஷயமும் என்ஹான்ஸ்மெண்ட்டாக, இப்போ கலர் நல்லா இல்லை அதை மாற்றுறது, ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் வேணும் அது தனி வேர்ஷனாக ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ஷனாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயே போய் பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னா நிறைய ஆப் வச்சிருப்பீங்க, ஒரு நாள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வரும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு இது நல்லா இருந்தால் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அப்டேட்டாக கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வருஷனாக அப்டேட் பண்ணிகிட்டே போவோம். இப்போ வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு TCS-க்கோ ஒரு இன்ஃபோசிஸ்க்கோ ஒரு அல்டிடியூட் டெக்னாலஜிக்கோ நீங்கள் கொடுக்குற சர்வீசஸ்க்கும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் உங்கள் காம்படிட்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க உங்களுடைய சர்வீசஸில்? ஓகே, டிஃப்ரென்சஸ்னு பார்த்தோன்னா ப்ரிடாமினெண்ட்லி ஒரு ICP-னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ TCS இன்ஃபோசிஸ் இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இப்போது பேங்க்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோன்னா, பேங்க் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு கோட் அடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஸ்கில் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, TCS இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட போயிட்டு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பெரிய கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா, பெரிய பேங்க் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நிறைய ஃபண்ட் இருக்கும், அவங்க TCS இன்ஃபோசிஸ் கிட்ட போய் எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ சின்ன கம்பெனி இருக்குன்னா அவங்களால TCS இன்ஃபோசிஸ் கிட்ட போய் அஃபோர்ட் பண்ண முடியாது அவ்வளோ ஹியூஜ் காஸ்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி மிட் லெவல் செக்மெண்ட்ஸ்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட அவங்களோட ரிக்வஸ்ட்டை தான் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ
உங்களுடைய நிறுவனத்துக்கு நீங்க முதல் முதல்ல ஆரம்பிச்சீங்க இல்லையா, அப்ப நீங்க துவக்கத்துல நீங்க எவ்வளவு முதலீடு போட்டிருப்பீங்க? ஆரம்பத்துல நீங்க ஆரம்பிச்சும் போது உங்களுடைய முதல் முதலீடு எங்களுக்கு மணியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க, ஒரு 10,000 அந்த ஆர்ட்ஸ் தான் நாங்கள் 10,000 ஆரம்பிச்சோம். ஆமாம், வெறும் 10,000 தான். பட் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நாங்கள் எங்ககிட்ட ஆல்ரெடி லேப்டாப்லாம் இருந்துச்சு, நானும் என் ஃபோன் ரெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்ககிட்ட லேப்டாப்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு, ஒரு நல்ல லேப்டாப் இருந்துச்சு, அதனால எங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இப்போ உங்களுடைய வருமானம் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும்? நாங்கள் ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங் இது தாங்க. ஸோ நாங்கள் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஆல்மோஸ்ட் வியூர் மேக்கிங் இன் க்ரோட்ஸ். அதில் எங்களுக்கு வந்துட்டு 2021 எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் தான் இம்பாக்ட் ஆனாங்க கோவிடோட டவுன்ஃபால் அந்ததுனால. ஸோ அந்த டைம்லேருந்து நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ஸ்டடியாக ஸ்டார்டட் க்ரோவிங். பட் ப்ராஃபிட்டபிளி நாங்கள் இன்னும் ஆகலை. ஸோ இப்போ தான் ஆப்ரேஷனலி ப்ராஃபிட்டபிள். ஆப்ரேஷனே ப்ராஃபிட்டபிள்னா இப்போ நாங்கள் வர சம்பளத்தை எம்ப்ளாயிஸ்க்கு பிரித்து கொடுக்குறதுலே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எட்ஜ் டு எட்ஜாக இருக்கும். டு பி வெரி ஹானஸ்ட், நாங்கள் இன்னும் சேலரி ட்ராப், நானும் என் கோஃபவுண்டரும் இன்னும் சேலரி ட்ராப் பண்ண ஆரம்பிக்கல. எங்களோட ரன்வே எல்லாமே இது வரைக்கும் நாங்கள் எம்என்சியில் என்ன ஏர்ன் பண்ணுமோ அது வச்சு போகிறது தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் இனிமே தான் நாங்கள் வந்துட்டு அந்த செக்மெண்ட்டுக்கு போகணுன்றது. நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களா? அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ். அது நாங்கள் ஆக்சுவலி எங்கள் கம்பெனியில் வந்து நாங்கள் எத்திக்ஸ் ரொம்ப பார்ப்போம். ஸோ லீகலி கரெக்டாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, லீகலாகவும் கரெக்டாக இருக்கணும், எத்திக்கலையும் கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரூஷன் நிறையா இல்லாமல் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் ஃப்ரீடம் ஆஃப் பவர் வேணும். அதே மாதிரி நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து எத்திக்கலி கரெக்டாக இருக்கணுன்றது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். எத்திக்கலி கரெக்டாக இப்போது சில இதெல்லாம் இப்போ இந்தியாவில் வந்துட்டு சூதாடுறது வந்து இட்ஸ் அ பேன் இது. ஆனால் இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு அர்ஜென்டினாலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது, அர்ஜென்டினா யூஎஸில் சில ஸ்டேட்ஸ்லலாம் வந்துட்டு இது வந்துட்டு லீகல். ஸோ சில கிளைண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்தியாவில் தான் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, டெவலப் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ப்ராப்பரான யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் சில பேர் வந்துட்டு இல்லை நமக்கு வந்து ஸ்கேலபிலிட்டி நம்பர்ஸ் தான் நமக்கு எக்ஸலில் மேட்டர்ன்றதுக்காக ப்ரெஷரைஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா தென் வில் டெஃபினெட்லி அக்செப்ட். அந்த கம்பெனியாக வந்து ஒரு 20,000 பேர் டிசிஎஸ் இன்ஃபோஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனி பண்ணுறதை வந்து நீங்கள் 20 பேர் கொண்டு ஒரு குழுவாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு இம்பாசிபிள் ஃபீட் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் நாங்களும் அந்த மாதிரி இப்போ ஒரு படிக்கிற பசங்களும் நாங்களும் இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனி நடத்த முடியுமா அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை கரெக்ட். ஸோ இது வந்து ஆக்சுவலி இம்பாசிபிள் கிடையாது, இது எல்லாருமே ஈஸிலி பாசிபிள். ஸோ நாங்களே ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னைக்கு நம்ம வந்துட்டு நேற்றுக்கு எப்படி பண்ணோன்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் தான் தோணுது. ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்க யாராவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு பாயிண்டர்ஸ் மட்டும் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க டொமைன் நாலேஜ் கற்றுக்கணும், அதில் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இப்போ டக்குன்னு ஆரம்பிச்சுட்டு இப்போ கிளைண்ட்ஸே கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. இன்னொன்று நம்மளை நம்ம எம்ப்ளாயீஸ் எடுக்கிறோன்னா நம்மளை நம்பி தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ 1 month கூட நம்ம சேலரி டேவே பண்ணுறோன்னா அவங்களோட ஃபேமிலிஸ் இம்பாக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஒரு 6 months ரன்வே நம்மக்கிட்ட இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பித்தா பெட்டர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ ஒரு அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி இறங்கி வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க் லைஃப் பேலன்ஸும் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஓப்பனாகவே சொன்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, இதெல்லாம் எனக்கு அங்கேயே இருந்திருக்கு, உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி? ஓகே. ஸோ இது எப்படின்னா ஒரு சைனசாய்டல் வேவ் மாதிரி. ஸோ நாங்கள் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், அதை இக்கறி கக்கிற பச்சை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ தான் ஆக்சுவலி நெட்ஒர்க்கிங்லாம் என்னன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபவுண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி டிசைன் பண்ணணுன்னே எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ லாஸ்ட் 1 இயராக எங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸிங் எம்ப்ளாயிஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ எப்படி இருக்கும்னா நம்ம 8 hours டிவைடட் அதாவது 24 hours 3 பிரிச்சிருவோம். ஸோ 8 hours வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்டார்ட் அப்ஸில் யூஸ்வலாக ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் பாலிசிலாம் பெருசாக கிடையாது. இன்றைக்கி வீட்டில் யாரும் கெஸ்ட் வந்திருக்காங்க, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா தாராளமாக பண்ணலாம், டெலிவரி மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டு நாளைக்கு கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு வெரி ஃப்ளெக்சிபிள் என்வரன்மெண்ட் இருக்கும், அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் அதை பர்ஸ்னலாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது அதில் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2022 வரைக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயம் நம்மளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் எம்ப்ளாயிஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெலிகேட் பண்ணிட்டோம், இதுதான் இவங்கவுங்க டாஸ்க்குன்றதுனால. ஆனால் அவங்களுமே என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க, எங்களுக்குமே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க டெலிகேட் ஆனதால் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது.
ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கும் ஒரு காமன் சினிமா தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சோக்கிங்காக இருக்கும், ரொம்ப எல்லாமே தலைக்கு மேலே வச்ச மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும், ஓகே இதெல்லாம் பண்ணலாம். ஆ இப்போது இட் இஸ் ஆசம் ஆக்சுவலி. எங்களுக்கு இப்போது மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்துட்டு இதை விட்டுட்டு எம்என்சி திருப்பி போயிடலாமான்றப்போ எஸ்ன்னு சொல்லுவோம், இப்போ வந்துட்டு தேவைப்படாது, ஏன்னா வி ஆர் ஆல் குட் ஹியர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓகே நான் ஓகே அகைன் இது வந்துட்டு என்னென்னா, ஒரு ஆண்டர்பிரினர் வந்துட்டு நிறைய விஷயத்த டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். இப்போது இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட்டு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் எடுத்து பார்த்தோன்னா ஃபின்டெக் வந்துட்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆச்சு, கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி நிறைய இது வந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு ஆண்டர்பிரினரோட மேபி ஒரு டிட்டர்மினேஷனாலையும் அவங்களோட பவர்னால தான் நடக்குதுன்றது எங்களை மாதிரி இருக்கிற ஃபவுண்டர்ஸோட காமன் இது. ஸோ என்னோடய தாட் என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டர்பிரினர்கிட்ட அவ்வளோ பவர் இருக்கிறப்போ லெட்ஸ் யூஸ் இட் வெரி இந்த குட் வே அப்படின்றது. ஸோ நம்ம எது வந்துட்டு செஞ்சால் நிறைய பேருக்கு நல்லது நடக்குமோ அந்த மாதிரி பார்த்து செஞ்சால் நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும், அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ ப்ராப்ளி திஸ் குட் பி ஒன் ஸ்மால் மெசேஜ்.